வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தமிழையா. மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயல் மூன்றுல திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம். முதல் ஒரு 10 திருக்குறள் முதல்ல பார்த்துட்டோம். இப்ப மீதி இருக்கிற திருக்குறளை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். இன்னும் முதல் பகுதி திருக்குறள் பார்க்கலனா கீழே நாங்க லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல இருக்கிற முதல் பகுதியை பார்த்துட்டு இந்த பகுதியை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க தமிழையா சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்க அப்படின்னாச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்ததும் நம்ம பார்க்க போறது அறத்துப்பால்ல தான். 31வது அதிகாரம் வெகுளாமை. வெகுளாமை அப்படின்னாச்சுன்னா சினம் கொல்லாமை அப்படிங்கறதா பொருள். கோபம் கொல்லக்கூடாது. அருமையான திருக்குறளா இருக்குதுல. இது ஒரு 15 வரி வினாவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா கவனமா கவனிங்க. முக்கியமான பகுதி. செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் காவாக்கால் என். செல்லிடம் அல்லிடம் அப்படின்னு சொல்லி இரண்டு இடங்கள் இருக்கு. செல்லிடம்னு சொல்லும் போது கோபம் யாரிடம் நாம் பயன்படுத்த முடியுமோ, யாரிடம் செல்லும் நம்முடைய கோபம், யார் மீது அதிகமாக காட்டப்படும் அப்படிங்கிறது செல்லிடம். யாரிடத்துல நம்முடைய கோபத்தை காட்ட முடியாதோ அது வந்து அல்லிடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறவரா இருந்தாருன்னா அவருடைய மேல் அதிகாரி அவருக்கு அல்லிடம். அல்லிடம்னா செல்ல முடியாது, அவரிடம் அவர் கோபப்பட முடியாது. அவருடைய முதலாளியா இருந்தா நிர்வாகத்தினரா இருந்தா அவங்க சொல்றத அவங்க கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அதனால அவங்களுடைய கோபம் அங்க செல்லாது, அதான் அல்லிடம். ஆனா அவருடைய மனைவி பிள்ளைகள் அப்படிங்கும் போது அது செல்லிடமாக, அவங்க மேல அவரு ரொம்ப எளிமையா கோபப்பட்டுறாரு. இதுதான் இந்த திருக்குறள் என்ன சொல்லிருக்குன்னா, உன்னுடைய கோபத்தை நீ அடக்கணும்னு நீ நினைச்சானா செல்லிடத்துல நீ அதை காத்துக்கொள். யார் இடத்துல உன்னுடைய கோபத்தை உன்னால காட்ட முடியுமோ அந்த இடத்துல உன்னுடைய கோபத்தை நீ அடக்கிக்கொள். ஆசிரியர்களா இருந்தா மாணவர்களிடத்துல சில நேரங்களில் கோபம் வருதுன்னா அதை கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான். செல்லும் இடத்துல உன்னுடைய கோபத்தை நீ காக்க வேண்டும். உனக்கு மேல இருக்கிறவங்க நீ வந்து நான் சினத்தை நான் அடக்கி கொண்டேன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல, பொருள் இல்ல. ஏன்னா நீ அங்க கோபப்பட முடியாது. உன்னால செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கிலன் காவாக்கால் என். மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். கோபத்தை யாரிடமும் காட்டாத மறந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதான் மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும். ஒரு சின்ன கதை. ஒரு வழிபாட்டு தலத்துக்கு ஒருவர் போறாரு. அவர் வழிபாட்டு தலத்துக்கு வெளியே அவருடைய காலனியை கழட்டி விட்டுட்டு உள்ள போறார். போயிட்டு திரும்ப வெளியே வந்து பார்க்காரு, அவருடைய காலனியை காணும். அப்போ அவர் அங்க இருந்த போதகட்ட போய் அவர் வந்து சொல்றாரு, ஐயா என்னுடைய காலனியை காணாம போயிடுச்சு. அப்ப அவர் ரொம்ப கோபப்பட்டு, யார் இப்படி இந்த காலனியை திருடுற செயலை செய்யறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது, அப்ப இவர் சொல்றாரு, ஐயா நான் நடந்தே போக வேண்டியிருக்கோம், என்னால முடியாது, நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கோம் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அந்த போதகர் சொல்றாரு, நான் வேணா பணம் தரேன் ஐயா, ஒரு செருப்பு ஒன்னு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, ஐயா நான் செருப்பு வாங்கி போட முடியாது, எனக்கான செருப்பை நான் செய்யதான் செய்யணும், தனியா நான் வந்து ஆர்டர் கொடுத்து செய்யணும். அப்ப அப்படி என்னையா சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய கால்கள் வந்து பிறக்கும் போதே கொஞ்சம் பாதிக்கப்பட்டது, அதனால ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் இடையில 2 இன்ச் இருக்கும். ஒரு செருப்பு வந்து 2 இன்ச்லயும் இன்னொரு செருப்பு 1 இன்ச்லயும் இருக்கும். அப்ப அந்த போதகருக்கு ரொம்ப கோபம் வருது. இவ்வளவு தரக்குறைவான ஒரு செயலையா ஒரு மனுஷன் செஞ்சுட்டான். 2 சமமான செருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு செருப்பையும் திருடிட்டு போவானா அப்படின்னு அவர் அதிகமா கோவப்படுறாரு. போதகரே கோவப்படுறாரு. அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் ஐயா அப்படின்னு கூட சொல்லிடுறாரு. அப்போ அந்த பாதிக்கப்பட்டவர் சொல்றாரு, ஐயா நீங்க நல்ல வார்த்தை பேசுறவரு, உங்க வாயில இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை இவர் சாந்தப்படுத்துறாரு. ஐயா வாங்க நம்ம அவருக்காக இறைவனிடம் வேண்டுதல் செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பவும் அந்த செருப்பை பறிகொடுத்தவர் என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, இந்த செருப்பை எடுத்துட்டு போனவன் என்னை விட வறுமை நிலையில் இருந்தா அவன் நல்லா இருக்கட்டும், அவனுக்கு அது தேவைப்படுது, அதனால அவன் எடுத்திருக்கான், நல்லா இருக்கட்டும். அதுவும் இல்லாம சில நேரங்கள்ல இத ஒரு மகிழ்ச்சிக்காக இல்லைன்னா ஒரு ஃபன்னுக்காக இதை செய்யறவனா இருந்தானா, மற்றவர்களை வருத்தப்படுத்தணுங்கிறதுக்காகவே செய்யறவனா இருந்தானா, இந்த
செயல் அவனுக்கு கடைசியான செயலா இருக்கட்டும், இதற்கு பிறகு அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம வேண்டுதல் செய்யலாம் அப்படின்னு சொன்னாராம். அந்த போதகர் வந்து வெக்கி போனாராம். எந்த அளவுக்கு இவர் வந்து கோபத்தை அடக்கக்கூடியவரா இருக்காரு. மரத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனால் வரும், தீமை வருவதே அதனால தான். அதனால கோபத்தை மறந்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுக்கான பொருள். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகை அப்படின்னு சொல்லும் போது அது வந்து வெளிப்படையா முகத்தில் வரக்கூடியது. உவகைன்னு சொல்லும் போது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய மகிழ்ச்சி. இந்த இரண்டையுமே சினம் கொன்றுவிடும். அப்போ முகத்தில் தோன்றதும் நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடியதையும் ஒரு கோபம் அப்படிங்கிற அந்த ஒரு சிறு நெருப்பு அழித்து விடும். ஒரு அப்பா தன்னுடைய காரை தொடச்சிட்டு இருக்க, அப்படி தொடச்சிட்டு இருக்கும் போது அவருடைய 2 வயது சிறு பையனும் அது பக்கத்திலே நின்று அந்த காரை தொடச்சிட்டே இருக்கான். அப்படி தொடச்சிட்டு இருக்கும் போது அந்த பையன் என்ன பண்றான், கீழே கிடந்த ஒரு கல் எடுத்து அந்த காரில் அப்படியே ஸ்கிராச் பண்ணி எழுதுறான். காரை பின்னால கவிட்டு வந்த அப்பா முன்னால வந்து பார்த்தா பையன் கல் எடுத்து கார்ல ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்கான். அவருக்கு சட்டுன்னு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. கையில இருந்த பொருள் எடுத்து அந்த பையனோட கையில அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பாக்காரு பையன் அழுகுறான் பயங்கரமா, கையில எலும்பு உடைஞ்ச உடையிற அளவுக்கு அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைய அடிச்சிட்டாரு. உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் பையனை பார்த்து ஸ்கேன்லாம் எடுத்து எக்ஸ்ரேலாம் எடுத்து கட்டு போட்டு வச்சிருக்காங்க. 2 நாள் கழிச்சுதான் அப்பா வந்து வீட்டுக்கு வராரு. நம்ம அவசரப்பட்டு கோபத்தில் இந்த செயலை நம்ம செஞ்சிட்டுமே அப்படின்னு அவருக்கு பயங்கரமான ஒரு வருத்தம். வீட்டுக்கு வந்து தன்னுடைய செயலுக்காக ரொம்ப வருத்தப்படுறாரு. ரொம்ப வருத்தப்பட்டு கலங்கி போய் அந்த கார் பக்கத்தில் போய் நின்று பார்க்கறாரு. அங்க அந்த பையன் ஐ லவ் மை டேடி அப்படின்னு எழுதியிருக்கான். அந்த ஸ்கிராச் பண்ணது கூட ஐ லவ் மை டேடி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். அப்போ அதை பார்த்த உடனே அவரோட கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் வந்து சாரசாரையா வருது. கோபம் தான் அவருடைய மகிழ்ச்சியையும் கொன்றுச்சு, உவகையும் கொன்றுச்சு. நகையும் உவகையும் கொல்லும் அப்படிங்கிறது இந்த சினத்துடைய பண்பு. சிலருடைய முகம் ஆங்கிரி பேர்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். எப்பவும் கோபமாவே இருப்பாங்க, டெரராகவே இருப்பாங்க. அதை தான் இந்த திருக்குறள் சொல்றாங்க. நம்ம அப்படி இல்லாம எப்பவும் சிரித்த முகத்தோடு இருக்கணும். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் கோபத்தை அடக்கிக் கொள். ஆமை வந்து தன்னுடைய ஓட்டுக்குள்ள 5 புலன்களையும் அடக்கிக் கொள்ளுதுல, 4 கால்களையும் தலையும் சேர்த்து அடக்கிக் கொள்ளுதுல, அதுபோல நம்முடைய கோபத்தை நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும். சிரிக்கும் போது நம்முடைய உடம்புல இருக்கிற நிறைய நரம்புகள் புத்துணர்ச்சி அடைகிறது. அதே நேரத்தில் நம்ம கோபப்படும் போது நம்முடைய உடம்புல இருக்கிற நிறைய அட்ரினல் போன்ற சுரப்பிகள் சுரந்து நம்முடைய இதயத்தையும் நம்முடைய உடல் உறுப்புகள் பலவற்றையும் அது பாதிக்கிறது. அதனால நம்முடைய உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. அப்போ கோபப்படுவதால் இரத்த கொதிப்பு அதிகமாகும். இது போன்ற பல உபாதைகள் இருக்கு. அப்போ திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, உன்னை நீ காப்பாற்றணும்னு நீ நினைச்சானா, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம், உன்னையே சினம் கொண்டுவிடும் அப்படிங்கிறதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். இனம் என்னும் ஏமப்புனை அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய சுற்றத்தார் ஒரு பாதுகாப்பான ஒரு படகை போன்றவர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ தன்னுடைய சுற்றத்தார் பாதுகாப்பானவர்கள், சினம் உடையவனா இருந்தானா அவனை மட்டும் கொல்லாது, அது அவனுக்கு இந்த பாதுகாப்பு அரண் போன்று இருக்கக்கூடிய இந்த உறவினர்களையும் சேர்த்து அழித்து விடும் அப்படிங்கறதான் இந்த திருக்குறளுக்கான பொருள். இது வந்து ஏகதேச உருவகணியில வருது. ஏகதேச உருவகணி அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டா, 2 பொருட்களை சொல்லிட்டு அதுல ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு ஒன்றை உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவகணி. இங்க ஏமப்புனையை சுடும், அதாவது தன்னுடைய உறவினர்களை தெப்பமாக உருவகம் செய்தவர் சினத்தை நெருப்பாக உருவகம் செய்யாமல் விட்டுவிட்டார். அதனால இது வந்து ஏகதேச உருவகாணி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான மனப்பாட திருக்குறள். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். கடைசியா நம்ம பார்க்க போறது ஊழ் அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற ஒரு அதிகாரம் தான்.
ஊழ் அப்படின்னாச்சுன்னா இதுக்கு விதி அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா விதியை நம்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. விதி அப்படிங்கிறதுக்கு மனக்குடவர் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உலகத்து இயற்கை நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகும். இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஒன்னு சொல்ல போறேன். பிலிப் அப்படிங்கிற ஒரு அரசன் இருந்தாரு. அவர் வந்து தனக்கு ஆண் பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அரிஸ்டாட்டில் உயிரோடு இருக்கும் போது எனக்கு ஒரு பையன் பிறந்துட்டான், அவரை நான் அவர்கிட்டயே நான் படிக்க வச்சு பெரிய மிகப்பெரிய மனிதனா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டார். அரிஸ்டாட்டில் கொண்டு விட்டு அந்த பையனை நல்லா படிக்கவும் வச்சார். அரிஸ்டாட்டிலோட மாணவன் தான் அலெக்சாண்டர். அவர் கூடவே சேர்ந்து ஒரு ஏழு மாணவர்கள் கல்வி கேட்காங்க. ஏழு பேரையும் ஒன்னு போல நிக்க வச்சு அரிஸ்டாட்டில் ஒரு வினாவை கேட்கிறார். நீங்க எல்லாம் ஒரு தலைவர்களா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நாடு வந்து படையெடுத்து வரும்போது நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்காங்க. அப்போ மற்ற ஆறு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஐயா நாங்க உடனே ஓடி வந்து உங்ககிட்ட வந்து நாங்க அறிவுரைகளை கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அலெக்சாண்டர் மட்டும் வித்தியாசமான ஒரு பதில சொன்னாரு, இதுவரைக்கும் நீங்க எனக்கு கத்து கொடுத்ததை வச்சு நான் செயல்படுவேன், என்னுடைய அறிவை வச்சு நான் செயல்படுவேன், நீங்க எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டீங்க, இனி நான் இதை வச்சு நான் செயல்படுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு தலைவன் எப்படி உருவாகிறான், இதை ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். இந்த திருக்குறளை வந்து பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். நான் வந்து இந்த திருக்குறளுக்கு பாசிட்டிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கேன். என்னதான் நிறைய படிச்சிருந்தாலும் உன்னுடைய விதி பயன் ஒண்ணுமே இல்லாம போகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே நேரத்தில் ஒருவனை உயர்ந்ததாகவும் கொண்டு போகும் உன்னுடைய இயற்கை அறிவு. இயல்பாகவே உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு ஒருவனை உயர்ந்த நிலைக்கும் கொண்டு செல்லும். நூல்களை வந்து அது வந்து ஒரு தியரிக்கல் நாலேஜ், ஆனா பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது வேற, பட்டறிவு அப்படிங்கிறது வேற. இது அந்த இடத்துல பயன்படுறத இந்த கதை மூலமா நீங்க அறிந்து கொள்ளலாம். அப்போ நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகும், இதுதான் உலகத்து இயற்கைன்னு சொல்றாங்க, ஊழ்னு சொல்றாங்க, விதின்னு சொல்றாங்க. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு. இருவேறு உலகத்து இயற்கை, இந்த உலகத்துல இரண்டு வேறுபட்ட விஷயங்கள் இருக்கு. திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு. திரு அப்படிங்கிறது செல்வம், தெல்லியர் அப்படிங்கிறது அறிவுடையவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல இரண்டு விதமான செல்வங்கள் இருக்கு, ஒன்னு அறிவு செல்வம், இன்னொன்னு பொருட்செல்வம். இந்த பொருட்செல்வம் இருக்கிறவங்கிட்ட அறிவு செல்வம் குறைவாக இருக்கும், இந்த அறிவு செல்வம் இருக்கிறவங்கிட்ட பொருள் செல்வம் குறைவா இருக்கும். அப்போ இறைவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பதில்லை, ஒன்றை ஒருவனுக்கு கொடுத்துட்டு ஏதாவது ஒன்னே இல்லாம வச்சிருப்பாரு, இன்னொருத்தனுக்கு பல விஷயங்கள் கொடுத்திருப்பாரு. அப்போ எல்லாருக்கும் எல்லாத்தையும் கடவுள் கொடுப்பதில்லை, இது வந்து ஒரு ஊழ் அப்படின்னு விதி அப்படின்னு சொல்றாரு. இது வந்து கடவுளுடைய தத்துவம், உலகத்து இயற்கைன்னு எடுத்துக்கலாம். அப்போ அறிவும் செல்வமும் ஒன்றுக்கொன்று எதிரிடையானது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரியா, இது இருக்கிற இடத்துல அது இருக்காது அப்படிங்கிற மாதிரியான பொருள் இது சொல்லியிருக்காங்க. இது ஒரு திரைப்பட பாடல் மூலமாவும் நம்ம கூட புரிஞ்சுக்கலாம். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் இந்த திருக்குறள் நமக்கு புரிய வைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.